நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோசாலையில் கோகுலாஷ்டமி பூஜைகள். கோமாதாவிற்கு பூஜைகளை செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி சிறப்பாக நடைபெற்ற கோ பூஜை. திருநெல்வேலி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா. உற்சவர்களுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் தீர்த்தவாரியுடன் இனிதே நிறைவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு வைணவ தலங்களில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான கோ சம்ரக்ஷண சாலையில் கோகுலாஷ்டமி பூஜைகள் தேவஸ்தான செயல் அலுவலர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு வண்ணமலர் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோசாலைக்கு தம்பதி சமேதராய் வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் அவர்களுக்கு பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். பிறகு கோவில் யானைகளிடம் ஆசி பெற்றதும் மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து செயல் அலுவலர் தம்பதிகள் கோசாலையிலிருந்து கோமாதாவிற்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து கோசாலை வளாகத்தில் நடைபெற்று வரும் ஹோம பூஜைகளில் செயல் அலுவலர் தம்பதிகள், இணை செயல் அலுவலர் எம் கௌதமி, சிவிஎன்எஸ்ஓ ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் சாற்றி வஸ்திரம் அணிவித்து மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை பக்தியுடன் வணங்கி வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி உற்சவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் அருகே ஸ்ரீ வேணுகோபாலன், ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ நர்தன கிருஷ்ணர் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்களை ஓதியபடி உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து நவகலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு தேங்காய் தீப ஆரத்தி காட்டியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தீபாரதி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சங்கு பால் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுதர்சனவல்லி ஸ்ரீ விஜயவல்லி தாயார்கள் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெற்றது. முன்னதாக அதிகாலை கோவிலில் இருந்து உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியை தங்க கருடன் மீது அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர்.
சர்வ அலங்காரத்துடன் எம்பெருமான் பிரியபக்தன் மேல் நின்று அருள் புரிய சுவாமியை சுமந்து கொண்டு ஸ்ரீ கருடாழ்வாரும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுவாமிக்கு கருட சேவை புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் படிசட்டத்தில் உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியை எழுந்தருளச் செய்து காவிரி ஆற்றின் சக்கரப்படித்துறைக்கு சுமந்து வந்தனர். அங்கு மண்டபத்தில் எம்பெருமான் வீற்றிருக்க கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து காவிரி ஆற்றுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. தங்க கவசமும் கிரீடமும் அணிந்து பவித்திர மாலைகளோடு ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள பாலச்சக்கரபாணிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு நட்சத்திர தீபம் காண்பித்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்களும் புனித நீராடி சுவாமியை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை, விருதுநகர், கரூர், திருச்சி மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ திருத்தளிநாதர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மூலவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருளும் யோக பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப்பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ யோக பைரவருக்கு விபூதி காப்பு சாற்றி விசேஷமாக அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த பைரவருக்கு நாமார்ச்சனையோடு ஏக தீபமும் மகாமங்கல ஆரத்தியும் காட்டப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு செவ்வாடை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் வடை மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்து தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ காலபைரவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு பஞ்சாமிர்தம், சர்க்கரை, வெல்லம், நெய், தேன், பால், தயிர், இளநீர், மாவு கரைசல், அபிஷேகப்பொடி, சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் பைரவருக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை தரிசித்து வழிபட்டனர். திருச்சியில் உள்ள ஹரிச்சந்திர பைரவர் கோவிலில் அஷ்டமியை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து ஆரதி காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தனது வாகனத்துடன் நின்ற திருமேனியோடு அருளும் பைரவருக்கும் அருகே வீற்றிருக்கும் சிவலிங்கம், திரிசூலம், அம்பிகை ஆகியோருக்கும் விபூதி, சந்தனம் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. சுதை சிற்ப வடிவில் பிரம்மாண்டமாக நின்றருளும் ஓயாமரி அரிச்சந்திர பைரவரையும் மூலவரையும் பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் சாற்றி கவசம் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் ஸ்ரீ பைரவருக்கு தூபத்துடன் கோபுர தீபம், நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் குடை சத்தியம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரதி சமர்ப்பித்தனர். திருத்தணி அருகே மேலக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி விழாவையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜையை சிறப்பாக நடத்தினர். ஏராளமானோர் கோமாதாவை பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். பிறகு கோவில் வளாகத்தில் 108 வெண் சங்குகளை எம்பெருமானின் திருநாம வடிவில் பிரதிஷ்டை செய்து
மலர் பஞ்சனையில் குழந்தை கண்ணனாக வடபத்ர சுவாமியை கொலுவிருக்க செய்திருந்தனர். ஆலிலை கண்ணன் அழகாக காட்சி தர பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் குண்டத்தில் மூலிகை பொருட்கள் மற்றும் சமித்திகளை சேர்ப்பித்ததும் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சங்குகளுக்கும் வடபத்ர சுவாமிக்கும் ஆரதி காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் ஆலிலை கிருஷ்ணனுக்கு சங்காபிஷேகம் செய்ததும் குழந்தை கண்ணனுக்கு ஆரதி காட்டி பட்டு வஸ்திரத்துடன் ஆபரணமும் மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து மரத்தொட்டிலில் சயனிக்கச் செய்து பாலாடையில் பால் ஊட்டி நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த குழந்தை கண்ணனை பக்தியுடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த ஜெய்ஷ்டாபிஷேக நிறைவை முன்னிட்டு உற்சவருக்கு கவசம் சாற்றி விசேஷ ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோவில் வளாகத்தில் மேடையின் மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் காண்பித்தனர். தனி மேடையில் ருக்மணி சத்யபாமா சமேத்தராக ஸ்ரீ கோபாலனும் அருகே ஆண்டாள் நாச்சியாரோடு உற்சவர் பெருமாளும் அருகே ஸ்ரீ ஹயக்ரீவரும் அமர்ந்திருக்க ராமானுஜர் உள்ளிட்ட ஆழ்வார் ஆச்சாரியார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருந்து அருள் புரிய ஆரத்தி காட்டப்பட்டது. தசரதன் மைந்தர்களுக்கு வெண்பட்டு கட்டி கவசத்துடன் கிரீடமணிவித்தும் சீதா பிராட்டிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு கிரீடமும் மலர்மாலை அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவமூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ கோதண்டராமருக்கு துளசியால் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து உற்சவமூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் ஸ்ரீ ஹனுமந்தனுக்கும் எம்பெருமானின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவர்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகையொட்டி தேவியர்கள் சமேத்த முருகனுக்கு வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு வெள்ளிரதத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த முருகப்பெருமானை வெள்ளி கவச அலங்காரத்தோடு எழுந்தருள செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி முருகன் அருள் புரிய உபயதாரர்கள் வெள்ளி ரதத்தை பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி பின்தொடர வெள்ளி ரதம் கோவிலை சுற்றி வலம் வந்தது. இரு குதிரைகள் பூட்டப்பட்ட வெள்ளி ரதத்தில் அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு வாகன மண்டபத்தை அடைந்ததும் தீபம் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கொளஞ்சியப்பர் எனும் முருகன் கோவிலில் ஆவணி மாத கிருத்திகை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கருவறையில் சுயம்பு வடிவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கொளஞ்சியப்பருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களும் வைத்து ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் திரிசூலத்திற்கு பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி சிவசக்தி மைந்தர்களை அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வங்களை தரிசித்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களில் கண்ணனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கும் கண்ணாடி அறையில் உற்சவரை ஏணிக்கண்ணன் அலங்காரத்தில் எழுந்தருள செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் மயில் பீலியும் நிறுத்தி பலவித ஆபரணங்களுடன் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர்.
கையில் குழல் ஏந்தி ஏணி மீது ஏறி வெண்ணெய் குடத்தை பற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு தூபத்துடன் தீபாரதிகள் காட்டி ஆலவட்டம் வீசி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூரம் காண்பித்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு துளசியுடன் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலில் மூலவர்கள் முன்பு உற்சவர்களையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். ஆலய வளாகத்தில் பஜனைகள் நடைபெற குழந்தைகளை ஸ்ரீ கிருஷ்ணனாக அலங்கரித்து பக்தர்கள் அழைத்து வந்திருந்தனர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மூலவருக்கும் தாயாருடன் காட்சி கொடுத்த உற்சவருக்கும் பட்டாடைகள் கட்டி முத்தாபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு கோபுரஹாரதி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பசுவுடன் அபயம் காட்டியபடி நின்றருளும் சுவாமிக்கு தங்க கவசம் அணிவித்து வெண்ணெய் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சகற்பூர ஆரதியும் தீபமும் காட்டப்பட்டன. சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபாலனையும் அருகே ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்ததும் தெய்வங்களுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரதி காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு பிரபந்தம் சேவித்த அத்யாபக கோஷ்டி மற்றும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. குழலூதும் கண்ணனாக காட்சி கொடுத்த வேணுகோபாலனுக்கு வெண்பட்டு கட்டி மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்தும் கையில் வெண்ணெய் உருண்டையை ஏந்தியபடி நர்த்தன கோலத்தில் அருள் புரிந்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு சந்தன காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் வண்ணப்பட்டு சேலைகளோடு இருபுறம் நின்று அருள் புரிய உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு ஆரதிகள் காட்டப்பட்டன. இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்து அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வேலம்பாளையம் பகுதியிலுள்ள சுயம்பு ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு பட்டாச்சாரியார்கள் திருநாமங்களை கூறி குங்குமத்தால் லட்சார்ச்சனை செய்தனர். கோவிலில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியுடன் ராதாகிருஷ்ணரையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய சுவாமிக்கு நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல்லை அடுத்த ஆரியூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ நந்தகோபாலகிருஷ்ணன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு சுவாமிக்கு காவி வஸ்திரம் கட்டி துளசி மாலை அணிவித்தும் உபயநாச்சியார்களுக்கு வண்ண பட்டாடை கட்டியும் அலங்கரித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபாரதி காட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி கோவில் கருவறையில் உற்சவர்களையும் எழுந்தருளச் செய்து பிரபந்ததாரர்கள் பக்தி பரவசத்துடன் பாராயணம் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவரும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர தீபாரதி காண்பித்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது.
கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் மூலவரை குழலூதும் கண்ணனாக அலங்கரித்து ஆரதி காண்பித்தனர். சுவாமிக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி தங்க ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் மயில் பீலியும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். கால்களில் தண்டையும் கொலுசும் அணிந்து ஒய்யாரமாக நின்று குழலூதும் கண்ணனாக ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அத்தி அனந்த ரங்கநாதர் கோவிலில் உற்சவருக்கு புதுப்பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ சத்யபாமா தாயார்களும் பட்டாடைகளோடு ஆபரணங்களும் கிரீடங்களுடன் வில்லைகளும் வைத்த பின்னலும் தாங்கி எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள் பாலித்தனர். சிறுவர் சிறுமியர்கள் கண்ணனாகவும் ராதை மற்றும் கோபியர்களாகவும் அலங்கரித்துக் கொண்டு ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். உற்சவர்களுக்கு ஆரதி காண்பித்ததும் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து கோவில் முன்பு உரியடி திருவிழா நடத்தப்பட்டது. ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் அருகே காற்றான் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஏராளமானோர் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். உபயநாச்சியார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி பட்டாடை கட்டி கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிய தீபம் காட்டப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமியர்களை ராதையாகவும் கண்ணனாகவும் அலங்கரித்து ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தனர். கோவில் முன்பு உரியடி திருவிழாவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில் 10 பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பேடையில் சயன கோலத்தில் குழந்தை கண்ணனை கொலுவிருக்க செய்திருந்தனர். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவர்களையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் தீபாரதி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோசாலையில் கோகுலாஷ்டமி பூஜைகள். கோமாதாவிற்கு பூஜைகளை செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி சிறப்பாக நடைபெற்ற கோ பூஜை. திருநெல்வேலி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா. உற்சவர்களுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் தீர்த்தவாரியுடன் இனிதே நிறைவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு வைணவ தலங்களில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.